சுரேஷ்கண்ணன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள்லாம் டெண்டர்கள், இங்க இருக்கவங்க தான் தொண்டர்கள் அப்படின்லாம் கடும் விமர்சனங்களை இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாங்க திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்புல. இப்போ தனியாக நான் வந்து இயங்க தொடங்கிட்ட ஒரு வேகத்தை காமிக்கிறாரு, இந்த வேகத்தை எதிர்கொள்றதுக்கான ஒரு ஒரு நிலையோடு இருக்குதா அவங்க அணி, திரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவரோடு இருக்கக்கூடியவர்களோ? ஏன்னா இன்னைக்கு ரெட்டலையோ அல்லது வேற ஏதோ ஒரு சிக்னல் அவங்களுக்கு வந்திருக்கு, அதனால அந்த வேகம் இருக்கு அப்படிங்கிறார் திரு ரவீந்திரன். வணக்கம். எந்த சிக்னல் வந்துமா எனக்கு தெரியல, கவலை ஆகாது, எனக்கு தெரிந்த அறிவுக்கு தெரியல. கூட்டம் வந்து ஒரு கட்சி தொடங்கி இருக்காருதான் அர்த்தம். ஏன்னா புதிய நிர்வாகிகளை போட்டு புதிய செயலாளர்களை போட்டு புதிய கட்சி தொடங்கி ஒரு புலம்பலை அவிழ்த்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு புலம்பி இருக்காரு, நாலு வருஷம் நான் என்ன பட்ட பாடி என்ன தெரியுமா, என் நிலைமை என்ன தெரியுமா, அப்படி புலம்ப விட்டது யாரு, நம்பி வந்தவரை புலம்ப விட்டது யாருன்ற கேள்விய தொண்டர்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கட்டாயம் கேட்பாங்க. இவ்வளவு நாள் நீங்க புலம்பாம இருந்தீங்கன்னு கேட்பாங்க. நீங்க புலம்ப ஒரு நாள் உடச்சு பேச வேண்டியிருக்குல்ல, அதான் சொல்ற வேண்டிய இடத்தில் புலம்ப வேண்டிய இடத்தில் புலம்பாமல் இருந்து விட்டு நேரம் கால் கால காலம் தாழ்த்தி புலம்பினால் அதற்கு என்ன அடையாளம் கேட்பாங்க. அண்ணன் வந்து ஏதோ யாரோ ஒரு சராசரி இல்ல, மூணு முறை அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அடிக்கடி தர்ம யுத்தம் நடத்தப்பட்ட அண்ணன் மூத்த அதிமுக நிர்வாகி. அப்ப வந்து அவருக்கு தெரியாதா நாலரை வருஷமா ஏமாத்துற வரைக்கும் அமைதியா இருப்பாரு? நாலரை வருடங்கள் என்னையே வருத்தி கொண்டு அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறாரு. யார் இருக்க சொன்னா? அப்பயே உங்களுடைய நிதானத்தோடு இருந்தேன், கொஞ்சம் விட்டுருந்தா அன்னைக்கே திரு முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் வந்திருப்பாரு. ஆனா எனக்கான எல்லா நெருக்கடிகளையும் நான் சமாளிச்சிருந்தேங்கிறார். அண்ணன் அதிமுக எதிராக ஓட்டு போகவே இல்லையா? அங்க அதிமுக எதிராக ஓட்டு போட்டதே இல்லையா? அதுக்கடுத்து இன்னொரு புலம்பல் புலம்பி இருப்பாரு. என்ன புலம்பல் கேட்டுக்கோங்க, என் மகன் மத்திய அமைச்சரானே தடுத்து விட்டார்கள். யாரு தடுத்தா? அன்னைக்கு போட்டியாளர் யாரு? பக்கத்துல இருக்க அண்ணன் வைத்தியலிங்கம். அவர் நேரா எடப்பாடி பழனிசாமி தான் குற்றம் சாட்டினாரு. அண்ணன் இப்ப அதை கேட்டது யாரு? நான் சீனியர் போஸ்ட் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டது யாரு? அண்ணன் பக்கத்துல இருக்க வைத்தியலிங்கன்னு. நீங்க வைத்தியலிங்கன்னு உங்க பக்கத்துல இருக்காரு. அன்றைக்கு அவருக்கு மத்திய அமைச்சரவை கொடுக்க விடாம கேட்டது வைத்தியலிங்கன்னு. இத்தனையும் நடக்கும் பொழுது நான் பொறுமையாக இருந்தேன் என்று சொல்லி அவரால் தேர்வு செய்யப்பட்ட அவரால் தேர்வு செய்யப்பட்டு அவரும் அண்ணன் இபிஎஸ் கையெழுத்திட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் யாரும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டுறாருன்னா இதுக்கு பேரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாது, அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களா, அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகளா? நீங்க எங்க எதுக்கு எங்க கையெழுத்து போட்டீங்க? நீங்க தானே உட்கட்சி கையெழுத்து போட்டீங்க, உங்களால தானே அந்த இடம் உருவாக்கப்பட்டது. அந்த கட்சியிலிருந்து எத்தனை பேர் உங்களை ஆதரிக்கிறார்கள்? அங்கே அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் உங்களுக்கு எத்தனை பேர் அங்கீகரிக்கிறார்கள்? அதை விட்டுட்டு அங்க எனக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க, நானா போற ஆளெல்லாம் கூப்பிடுவேன். அண்ணன் புகழஞ்சு அவரால் நீக்கப்பட்டவர், அண்ணன் பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டு நீக்கப்பட்டவர், அவரை கூப்பிட்டு பொறுப்பு போட்டிருக்காரு. அவரும் கையெழுத்து போட்டாரு, அவர் மட்டும் இல்ல, அவரும் இல்ல அண்ணன். அண்ணன் இபிஎஸ் கையெழுத்து போட்ட பிறகு அண்ணன் ஓபிஎஸ் எப்பயுமே போடுவார். ஏன்னா இணை ஒருங்கிணைப்பா போட்டுட்ட ஒருங்கிணைப்பாளர் போட முடியும், அதான் நியாயமான விஷயம். நீக்கப்பட்டவரை அழைத்து இருக்கவங்களை அதிருப்தியில் இருக்கவங்களை மற்றவங்களா கொடுத்து பொறுப்பு போட்டீங்கன்னா இது அதிமுக சொன்னா யாராவது ஏத்துக்கிடுவாங்களா? உங்களுக்கே சொல்றதுக்கு வெக்கமா வேணாமா? இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எனக்கு எனக்கு ஆதரவான நிர்வாகமா இல்லை என்று சொல்வதற்கு நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க. அன்றைக்கு ஒரு கையெழுத்துல கூட நீங்க கேட்க வேணாமா? அதான் நம்பிக்கையோட செஞ்ச இணைப்பு நடந்த பிறகு எனக்கான எந்த நிபந்தனையும் விதிக்கல, அதுக்கு பிறகு எல்லாமே நீங்க சொல்படி செஞ்ச. ஆனா இன்னைக்கு வந்து என்ன வந்து துரோகம் பண்ணிட்டீங்கிறதா ஒரு நேரடியா அப்படி சொல்றது? என் மகனுக்கு கூட இந்த பொறுப்பை கொடுக்க விடாம தடுத்துட்டாங்கிறாரு. நாங்க இன்னமும் சொல்றோம் அதிமுக நல்லா இருக்கு, நினைச்சா அண்ணன் எதிரணியாக செயல்படாது. உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? எல்லாம் ஓரணியில இணைந்து செயல்படணும்ன்றது ஏன் இல்லங்கிறாரு? அண்ணன் இணைந்து செயல்படணும், ஒன்னா அணுன்றோம், அவங்க பிரியணும்ன்றாங்க. அப்ப யார் அதிமுக மீது நம்பிக்கை இருக்கிறவங்க, அதிமுகவுக்கு யார் உழைக்கிறாங்கன்னு கேள்வி வைக்கிறாரு. உண்மை
உண்மையிலே அண்ணன் ஓபிஎஸ் தியாகி, அதிமுக எல்லா தியாகமும் செய்தார், எல்லா விஷயமும் செய்து கொடுத்தார். இப்பொழுதும் அண்ணன் எடப்பாடியாரை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் எல்லா தொண்டர்களும் நினைக்கிறார்கள். தியாகம் செய்யணும், அந்த தியாகத்துக்கு குறைந்தபட்சமான எந்த நம்பிக்கையும் கிடையாது, எந்த எந்த எதிர்வினையும் இருக்காது, அங்கீகாரம் இருக்காது. ஆனா அவரே தியாகம் செய்யணும்னா எப்படி அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது? ஒரு துணை முதலமைச்சர் அங்கீகாரம், ஒரு ஒருங்கிணைப்பாளர் அங்கீகாரம், இப்பொழுதும் வந்தால் ஏதோ ஒரு ரவீந்திரன். பொதுவா பாஜக விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி உண்மையான கருத்தும் சுரேஷ் கண்ணன் கருத்தும் ஒன்னா இருக்குது. இப்ப பன்னீர் செல்வம் அவர்கள் விஷயத்துல கூடவே கூடாது, சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லும் போது இணையனுங்கிற மாதிரி சுரேஷ் கண்ணன் பேசுறாரு. அதுல முரண்பாடு இருக்கு, அவ்வளவுதான். எடப்பாடி கிட்ட இருந்து இவர் முரண்பட்டார், எடப்பாடி இருந்து பாஜக வேண்டாங்கிறதுல கரெக்டா இருக்கிறாரு. ஆமா, அது சிவி சண்முகம் கருத்து அதுல கரெக்டா இருக்காரு. பன்னீர்செல்வம் வேண்டாங்கிறதுதான் எடப்பாடி கருத்து, அதுல ஒண்ணு சேரணும்னு ஒற்றுமையாட அதிமுக தோன்ற மாதிரி பேசுறாருங்கிற ஒரு முரண்பாடை மட்டும் சுட்டி. அதுல அவர் என்ன சொல்றாரு, ஒரு கண்டிஷனோட சொல்றாரு, எடப்பாடிக்கு ஒரு கண்டிஷனும் கிடையாது, உள்ள வந்தா தன்னை கவுத்துட்டு மேல வந்துருவாருங்க, கூடவே கூடாதுன்னு இருக்காரு. இருக்க இயற்கையா இபிஎஸ் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம், காரணம் அவர் தயவுசெய்தான் கூவத்தூரில் ஏற்பட்ட ஒரு அரசியல் சமரசத்தில் அன்றைக்கு திருமதி சசிகலா அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த இயக்கம் சென்று விடக் கூடாது என்று நாங்கள் தர்மம் எல்லாம் சொன்னீங்க. அம்மாவுடைய மரணத்துல எந்த மர்மமும் இருக்க கூடாது, மக்களுக்கு தொண்டர்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. போய் நேரா நீங்க நீதிபதி கிட்ட போகும்போது, ஆணையத்துல போய் போகும்போது அவங்க மேல எனக்கு எந்த வருத்தம் எதுவும் இல்ல, எந்த கேள்வியும் இல்ல, எந்த விமர்சனமும் இல்ல, மக்கள்கிட்ட இருந்ததுதான் சொன்னேன் தவிர எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. நானும் வழக்கறிஞரா, அந்த ஆறுமுக ஆணையத்துல ஓபிஎஸ் அண்ணன் சார்புல வழக்கறிஞரா ராஜா நானே. அவர் எந்த இடத்துலயுமே எனக்கு அந்த அம்மையார் மேல் எந்த சந்தேகம் இல்லைங்கிற வார்த்தை பிரயோகப்படுது. பொதுவாக அம்மா 75 நாட்கள் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார். அன்றைக்கு வந்த திரு ராகுல் காந்தி உட்பட அன்றைக்கு வந்த யாரையும் சந்திக்க விடவில்லை. எனவே எனவே திடீரென்று அம்மாவுடைய மரணம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் இது ஒரு மர்மம், ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று பொதுமக்கள் மத்தியில் பெருவாரியான ஒரு சந்தேகம் இருக்கு. தொடங்கி எனக்கு நல்ல நினைவு இருக்கு, 9:30 மெரினா கடற்கரையில் அமர்றாரு, விடிகாலையில் அவருக்கு பத்திரிகையாளரோடு பேசினாரு, 3:30 அதிகாலையில் என்னோடு பேசிய போது அவர் சொன்ன, 1 மணி நேரம் பேசணும், 10% தான் நான் சொல்லியிருக்கேன், 90% இன்னும் சொல்லலை அப்படின்னாரு. அந்த 90%ல 10% இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இன்னும் சொல்லாம வச்சிருக்கீங்களா, இல்ல இணைப்பெல்லாம் நடந்த பிறகு வேணான்னு விட்டுட்டாங்களா? எல்லாமே நடந்திருக்குல்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆறுமுகசாமி கமிஷனில் அவரிடம் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டதோ உங்களுக்கு தெரியும், அங்க வந்து க்வெஸ்சன் ஃபார்மேட் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதோ அதற்கெல்லாம் முறையான பதில்களை ஆணையத்தை கடந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கிறேன். ரவீந்திரநாத் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, தடுக்கப்பட்டதுன்னா அன்னைக்கு கூடவே இருந்தது வைத்திய